குருடரை அவர்கள் அறியாத வழியில் நான் நடத்துவேன். ரட்சிக்கப்பட்டவன்லாம் கண்ணு திறந்தவன், ரட்சிக்கப்படாதவர்கள் தான் யாரு? குருடர்களாம். கர்த்தர் சொல்றாரு, ரட்சிக்கப்படாதவனே நான் நடத்துவேன்டா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆவியானவருடைய அசைவாடுதல் தான் பிதாவாகிய தேவன் என்ன உங்கள் வாழ்க்கையிலே சொல்லுகிறாரோ அவர் சொல்லுகிறதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு அவர் தான் டிரான்ஸ்லேட்டர். டிசியை ஏசியா மாத்திர மாதிரி ஹெவன் ஸ்டாண்டர்ட் விஸ்டத்தில் பேசுகிற ஒரு விஷயத்தை ஓ விஸ்டத்துக்கு லெவலுக்கு அதை புரிய வைக்கிற மாதிரி அழகாக விவரித்து உங்களுக்கு சொல்கிறாருன்னா அங்கே ஆவியானவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம். உங்களுக்கு அதை புரிய வைத்து உங்கள் லெவலுக்கு அவர் இறங்கி உங்கள் தரத்திற்கு இறங்கி அதை புரிய வைத்து உங்கள் மனதை அவருடைய தரத்திற்கு உயர்த்துகிறது ஆவியானவருடைய வேலை. தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்கிறார். ஆகதனால தான் சொல்றேன், ஆவியானுடைய சத்தத்தை அதிகமாய் கேளுங்கள். எப்ப பார்த்தால் மூளையிலே நம்ம என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது, கணக்கு போட்டே வாழக்கூடாது. என் இளம் வயதில் தேவன் என்னை ஊழியத்துக்கு அனுப்பிய போது என் மூளை சொன்னது, பார்த்துக்க ஏகப்பட்ட பேர் சைக்கிளில் சுற்றிக்கிட்டு திரிகிறான் ஏரியாக்குள்ள, அவங்கள ஒரு ஆளாக தான் நீனு மாறப்போற, வாழ்க்கை முழுவதும் 50க்கும் 100க்கும் தான் என்ன செய்ய போற, ஜோமு நிலைய போற. ஏன்னா மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சியில் இப்படி தான் என்ன சுற்றி நின்றுச்சு. என் மூளை சொன்னது பி கேர்ஃபுல்னு, ஆனால் ஆவி சொன்னது என்ன, நம்பி வா. ஆமே, நம்பி வருவாயா? அதான் கர்த்தர் என்கிட்ட கேட்டது. அப்ப ஆவியின் சத்தத்தை கேட்டபடியினால் ஆமென் சொல்லுவோம். தேவன் வைத்திருந்த திட்டம் என் வாழ்க்கையில துளிர்விட ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கும் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில தேவன் மிகப்பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். என் அருமையான தாயாரே, தேவனுடைய பிள்ளையே, உன் சொந்த திட்டத்தை அப்படியே விட்டுட்டு ஆவியானவர் சொல்லுகிறதை நீ அங்கீகரிப்பாயானால் உனக்குள்ளே ஒரு பெரிய ஆசீர்வாத புரட்சியை ஆவியானவர் இந்த வழியில கொண்டு வரப்போகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அதான் சொன்னேன், சிறு குழந்தைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார். குழந்தை என்ன சொல்லுவோம், அப்பா சொன்னதை அப்படியே கேட்கும். ஆமா, அந்த பிள்ளைய வந்து உயரமான இடத்துல வச்சு குதிரானா குதிச்சிரும். இப்ப உங்களை நிப்பாட்டி குதி நான் பிடிச்சுக்கிறேன்னா நீ நிறைய யோசிப்பீங்க. ஆனால் தேவனும் தன் வார்த்தைகளை அப்படியே நம்புகிற பிள்ளைகளை அப்ப வந்து நீங்க தேவனை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அந்த புரிந்து கொள்ளுதலை ஆவியானவர் மாத்திரமே உங்களுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சபிதமான புரிந்து கொள்ளுதல் உங்களுக்கு வரும் என்றால், ஆவியானவரின் புரிந்து கொள்ளுதல் வரும் என்றால், தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் வாழ்க்கையில அனுபவிக்க ஆரம்பிக்கிறீர்கள். ஸோ எப்பெல்லாம் நீங்கள் ஞானம் வேணும்னு நினைக்கிறீங்களோ, வெளிப்பாடு வேணும்னு நினைக்கிறீங்களோ, ஆவியானவரே எனக்கு என்ன செய்யுங்கள், உதவி செய்யுங்க. நீங்கள் செய்கிற உதவியை நான் புரிஞ்சுக்க விரும்புகிறேன். ஞானத்தையும் உணர்வையும் அழிக்கின்ற ஆவி, பவுல் ஏசாயா சொல்கிறாரு, பவுல் சொல்கிறாரு, ஞானத்தையும் தெளிவையும் அழிக்கின்ற ஆவி பவுல் சொல்கிறாரு. அந்த ஆவியானவர் பிரகாசமான மனக்கண்ணை உங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்று அந்த ஆவியானவரே ஆழங்களை அறிந்திருக்கிறார். அந்த ஆவியானவரே சகல சத்தியத்திற்கும் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிப்பார். யோவான் சொல்றாரு, ஆவியானவர் சொல்லிக் கொடுப்பார். பவுல் சொல்றாரு, அந்த ஆவியானவர் இலவசமாய் அருளப்பட்டவைகளை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். The purpose of the Holy Spirit is not just speaking in tongues and rolling on the ground. அப்படி ஆவியில் நிறைஞ்சு மட்டுமல்ல, அவருடைய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளுவது. யாருக்கு தேவன் பேச முடியும், அத்தனை பேருக்கும் பேச முடியும். ஞானிகளுக்கு நட்சத்திரத்தில் பேசியது போல, மெய்ப்பர்களுக்கு தூதர்களை கொண்டு பேசினார். அப்ப தேவன் பேசுறார், நீ என்ன ஸ்டாண்டர்ட்ல தான் உங்கள்கிட்ட பேசுறாரு. குருடரை அவர்கள் அறியாத வழியில் நான் நடத்துவேன். ரட்சிக்கப்பட்டவன்லாம் கண்ணு திறந்தவன், ரட்சிக்கப்படாதவர்கள் தான் யாரு, குருடர்களாம். கர்த்தர் சொல்றாரு, ரட்சிக்கப்படாதவனே நான் நடத்துவேன்டா. கையத்தட்டுங்க, கையத்தட்டுங்க. ஆவியானவர் எப்படி வழி நடத்துவார் பாருங்க, கரெக்டா அவருடைய உள் உணர்வுல தேவன் நடத்துகிறவர். அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள்.
எரு ஜீனிய வச்சுட்டு எறும்புக்கெல்லாம் பிட் நோட்டீஸா கொடுக்குறீங்க, எல்லாம் வந்துருங்கப்பா மறந்துறாங்க, ரெண்டாவது செல்ஃபில் ஜீனி வச்சிருக்கிறேன், நம்ம நோட்டீஸ் கொடுத்தாலும் வரமாட்டேன்றாங்க. ஆனால் எறும்புலாம் நோட்டீஸே கொடுக்காம கிளீனாக வந்துடுது. அந்த எறும்புகளுக்குள்ள ஒரு உள்ளுணர்வு, ஜீனியை பார்த்துட்டு கூட்டம் வரல, கூட்டம்லாம் ஜீனியை இருக்க இடத்துக்கு நேராகவே எங்கேயாச்சும் ஜீனியை தேடிக்கிட்டு இருக்க மாதிரி எறும்பு பார்த்துருக்கீங்களா? இல்லை, எங்கேயாவது அலைஞ்சிக்கிட்டு இருக்க. இப்போ முந்தின செல்ஃபில் கூட்டம் அதிகமாக இருக்குன்னா ரெண்டாவது செல்ஃபில் கூட்டம் கொஞ்சம் குறைவாக இருந்து ஜீனியை தேடணும்ல. தேடுற எறும்பை நான் பார்த்ததே இல்லை, ஆனால் கண்டுபிடிச்ச எறும்பை நிறையா பார்த்துருக்குறேன். அப்போ அது கிளம்பும் போதே கிளீனாக அந்த ஸ்பாட்டு கிளம்புது, மற்ற இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை, ஏதோ ஒரு உள்ளுணர்வு அதை தெளிவாக நடத்துது. அப்படித்தான் பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்தவர்களை மாத்திரமல்ல புறஜாதிகளையும் நடத்துகிற தேவன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்களானால் உங்கள் சபையிலே ஆத்துமாக்களுடைய எண்ணிக்கை, நான் சொல்கிறேன், இந்த வாரத்திலிருந்து பெருக ஆரம்பிக்க போகிறது. ஆவியானவர் குருடர்களையும் வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம், ஆமென்.